ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 1 ஒரு முக்கியமான சேவையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது எந்த சேவை, இதனால மக்களுக்கு வந்து என்ன சாதக பாதங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த தகவலை வந்து வங்கி வாடிக்கையாளருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் சேவைகளை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் பேமெண்ட் முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் பேமெண்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் யாருக்காச்சும் பேமெண்ட் அனுப்பிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை செட்டிங்ஸ்ல வந்து அதுக்கு எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னா மாசம் மாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகிட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க, மாசம் மாசம் பண்றீங்க, அது வேலிட் டைம் வரும்போது நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் பேமெண்ட் மூலமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். அந்த வேலிட் டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகிட்டு மொபைல் ரீசார்ஜ் ஆகும். இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பில் பே பண்ணிக்கலாம். அதாவது இபி பில் ஆகட்டும், மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும், வேறு எந்த பில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் ஆகிற மாதிரி உங்களுடைய யூபிஐ அப்ளிகேஷன்லேயே ஆகட்டும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயே ஆகட்டும் அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நடைமுறையை பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் எல்லா யூபிஐ அப்ளிகேஷனும் இருக்குது. இது வந்து பலருக்கும் பெரிதாக உதவியாக இருந்தாலும் சிலருக்கும் சுமையாக இருக்கா. இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் பேமெண்ட் முறையை வந்து சில முக்கியமாக சேவைகளுக்கு மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் வந்து யூடிடி பில் சொல்லுவாங்க, அதாவது மின்சார கட்டணம், இன்டர்நெட் கட்டணம், இவற்றுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சேவை வந்து ஏப்ரல் 1 அளிக்கப்படாது, அளிக்கக்கூடாதுன்ட்டு எல்லா பேங்க்குக்கும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி அறிவித்திருக்காங்கன்னா அடிஷ்னல் ஃபேக்டர் ஆஃப் அத்தன்டிகேஷன் வாயிலாக அறிவித்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இந்த அறிவிப்புக்கு பேங்க் ஆகட்டும், பேமெண்ட் கேட்வே நிறுவனங்கள் ஆகட்டும் காலாவாசம் கேட்டிருந்தாங்க. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த காலாவாசம் கொடுக்கவே இல்லை. இப்போ ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா பல்வேறு சேவைகளுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சேவை இருக்காதுங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகாது, நீங்கள் மேனுவலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா சேவைகளுக்கும் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேவைக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது யூபிஐ வாயிலாக ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் பேமெண்ட் சேவை அளிக்கும் வர்த்தக நிறுவனங்கள் ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், NBFC ஆகட்டும், பேமெண்ட் கேட்வே நிறுவனங்களுக்கு அடிஷ்னல் ஃபேக்டர் ஆஃப் அத்தன்டிகேஷன் உத்தரவின்படி மார்ச் 31 அப்புறமா இந்த சேவைகளை அளிக்கக்கூடாதுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பேமெண்ட் முறையில் இருக்கும் ஆபத்து காரணிகளை உணர்ந்து அதை தடுக்கும் விதமாக பேமெண்ட் முறையில் வந்து பாதுகாப்பை அதிகரிக்கவும் இந்த கடுமையான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் ஆகட்டும், ஃபோன் ரீசார்ஜ் ஆகட்டும், டிடிஎச் ரீசார்ஜ் ஆகட்டும், ஓடிடி ரீசார்ஜ் ஆகட்டும், இவற்றுக்கெல்லாம் ரெக்கரிங் பேமெண்ட் சேவை அளிக்கும் நிறுவனங்கள்லாம் அதிக அளவில் பாதிக்கப்பட இருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் சேவை அதிகரிக்கும் விதமாக கான்ட்ரரிஸ் கார்டு பேமெண்ட்டுக்கான பேமெண்ட் அளவீட்டை வந்து, அதாவது பேமெண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் அதிகரித்திருக்காங்க. அதே வேளையில் வந்து ரெக்கரிங் பண பரிமாற்றத்துக்கு இ மேண்டேட்ஸ் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து ஒவ்வொரு ரெக்கரிங் பண பரிமாற்றத்துக்கும் வாடிக்கையாளரிடம் முன்கூட்டியே பேமெண்ட் நாள் குறித்து தெரிவிக்க வேண்டும், ஒப்புதல் பெற வேண்டும். இதன் மூலமாக பேமெண்ட் அனைத்தும் வாடிக்கையாளர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய்க்கும் அதிகமான பேமெண்ட்டுகளுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து ஓடிபி பெறப்பட்ட பின்னரே பேமெண்ட் செய்ய முடியும். ஸோ இது வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பில் பேமெண்ட் வந்து மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது விஷயமாக முன்கூட்டியே வந்து சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர் தெரிவிக்க வேண்டும் இது மாதிரி பேமெண்ட் டேட்டு வருது, ஸோ இது அனுப்பலாமா வேணாமான்னு ஒப்புதல் பெற வேண்டும். அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே போல் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே அந்த பேமெண்ட் இருந்துச்சுன்னா வாடிக்கையாளரிடமிருந்து ஓடிபி பெறப்பட்ட பின்னரே பேமெண்ட் செய்ய முடியும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்டில் பாதுகாப்பை அதிகரிக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சேஞ்சஸ். இந்த பதிவில் நான் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கு டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.